இந்த வாரம் மந்திரி குமாரி பெண் கதாபாத்திரத்தை பிரதானப்படுத்தின ஒரு படம் இது இருக்கிற முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஒருத்தி காதலிக்கிறது அந்த மலை மேல கூட்டிட்டு போறது அவனை திருத்துறேன்னு நினைக்கிறது அவனை திருந்தாமலே போறது அதெல்லாமே மந்திரி குமாரில இருக்கு இந்த படத்துல எக்ஸ்ட்ரா அவருக்கு என்ன கிரெடிட் அப்படின்னா கதை திரைக்கதை திரைக்கதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோடனே அதை எழுதி விடுவேன் ஐநூறுரூவா ஏதோ ஒரு மாத சம்பளம் நினைக்கிறேன் சங்ககால தமிழ் வந்து பலாப்பழமாக மாதிரி அந்த முள்ளை வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து சடசடையாக இருக்காங்க எடுக்கணும் இத்தனையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பலாச்சுளை அந்த இலக்கியம் அதனுடைய சுவையை நீங்கள் வந்து அடையணும்னா அவ்வளோ சிரமப்பட்டு மன்னன் ஒரு உருட்டுச் சட்டி பொம்மை உருட்டுகிற பக்கமெல்லாம் உருள்வான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவேன் இன்னொருத்தன் சொல்லுவேன் அதான் உருட்டி விடுவதற்கு தான் ராஜபுரு இருக்கிறாரேன்னு கலைஞரின் திரைமொழி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் சார் லாஸ்ட் வீக் வந்து மந்திரி குமாரியோட கதை என்னன்றத சொன்னீங்க கதையே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்னும் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக்ஸ்லாம் இருக்குது கலைஞரோட வசனம்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இந்த வீக் அதை பற்றி சொல்றீங்களா ஆமாம் அதாவது வசனம் அப்படின்னு பார்த்தா அதை அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மைக்குள்ள இவருடைய கருத்து ஓகே அந்த மாதிரி ஏன்னா எல்லா படத்துலையும் கலைஞருடைய வசனம் அப்படி தான் ஏன்னா இவருக்கு அரசியல் தானே முதல்ல அந்த கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு ஊடகமாக தான் நான் திரைப்படத்தை பயன்படுத்துகிறார் இதில் வந்து அந்த கொள்ளையன் பார்த்தோம் இல்லையா அந்த கொள்ளையடிக்கிறவன் அவன் வந்து பெண்களையும் தூக்கிட்டு வர்றது அதாவது பொன்னையும் பொருளையும் எடுத்துகிட்டு வர்றது கொள்ளையடிக்கிறது இது இல்லாமல் அந்த கூட்டத்தில் அந்த பெண்கள் இருந்தால் அந்த பெண்களையும் தூக்கிட்டு வந்துடுது ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசின்னு வச்சுருக்கான் மண்ணும் பொண்ணும் ஆப்ஜெக்ட்டு பெண்ணையும் ஆப்ஜெக்டாக வச்சிருக்கான் அது வந்து ஒரு பொருள் மாதிரி ஆக்கியிருக்கான் இப்போ பெண் வந்து ஒரு பொருளாகவே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல அது ஒரு சொத்து மாதிரி அந்த மாதிரியான ஒரு தன்மை தானே இருக்கும் அதை அதனால் வந்து பொண்ணை தீட்டு வர்றது பொருளை தீட்டு வர்றது பெண்ணையும் தீட்டு வர்றது அப்படின்னு தீட்டு வந்து ஒரு அந்த ஒருத்தன் தீட்டு ஒரு பொண்ணை அந்த மாதிரி எடுத்து வரேன் அப்போ வந்து ஒரு வசனம் பேசுவோம் அதாவது நுகரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றத பெண்ணை அப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கன்சூமர் குட்டு குட்ஸ் அப்படின்ற மாதிரி அதை பார்க்குறதுன்றது முகர தெரியாதவன் கையில் சிக்கிய முல்லை அப்படின்னு அந்த பொண்ணு எவன்கிட்டே போய் சிக்கிருச்சான் அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்தால் தான் கரெக்டாக முகர தெரியாதவன் கையில் சிக்கிய முல்லை அழகை ரசிக்க தெரியாத அசடன் கையில் சிக்கியது இப்படின்லாம் அவன் வந்து அந்த வசனத்தில் சொல்லுவான் அந்த வில்லை அவனுக்கு அவன் வில்லனுக்கு அதான் எஸ் ஏ நடராஜன் இருக்கார்ல அவருக்கு எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாமே வந்து மிகச்சிறப்பான வசனங்கள் தான் அந்த கலை நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா கொள்ளையை வந்து கலைன்னு சொல்கிறேன் அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் வசனம் கலைஞனுடைய வசனம் பொய்யையும் புரட்டையும் வந்து கற்பனையும் வந்து கவிதை அப்படின்னு இலக்கியம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அதுக்கு கலைன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆணும் பெண்ணும் நடத்தக்கூடிய காம லீலைகளை வந்து ஒரு சித்திரக்காரன் வந்து ஓவியமாக வரைகிறான் அதை வந்து பணத்துக்கு விற்கிறான் அதை கலைன்னு சொல்கிறாங்க திறமை இருந்தால் சூதாட்டத்தை கூட கலைன்னு சொல்கிறாங்க அது மாதிரி பல கலைகளில் ஏன் கலை அப்படின்னு பேசுவான் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த அவன் ஜெயிலில் பாருங்க நம்பியார் போய் ஜெயிலில் போய் என்ன கொஞ்சம் மன்னிப்பு கேட்டால் உன்னை விடு உன்னை விடுதலை பண்ணிடலாம் உன்னை பிடிச்சிட்டு போயிடுறாங்கல்ல அவள் வந்து விடுதலை பண்ணிடலாம் அதனால் வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்டேன்னா போதும் இனிமேல் நான் வந்து அப்படின்னு சொன்னேனே மன்னிப்பு கேட்குறத பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவான் மன்னிப்பு கேட்குறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனா வந்து இனிமே நான் கொல்லை அடிக்க மாட்டேன் சத்தியம் வேற கெப்பாங்களே ஆ அப்படிமா சத்தியம் பண்ணிட்டு போ அது பண்றது சரிதான் அது யார் காப்பாத்துறது அப்படி கேப்பான் ஏன் அதை காப்பாத்த முடியாதா இந்த கவுண்டர் கொடுக்கறதுலாம் வந்து அந்த காலத்துலயே அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்து இப்போதி காமெடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்துarkar கலைஞர் அது யார் காப்பாத்துறது சத்தியத்தை கொடுத்துட்டு உடனே ஏன் காப்பாத்த முடியாதானே அது தொழிலாது ஏன்னா அந்த தொழிலை விடுறாரு அது தொழிலா அது அது கலை ஏன்னா அதை நிறுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்பார் மறுபடியும் நம்பியார் அப்போ வந்து இவன் தான் சாமியார் பற்றற்ற துறவின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கான் பற்றற்ற துறவி வந்து மகைமலையாக இவ்வளோ பாசமாக வச்சுருக்கேன் அதை வந்து அவன் கேட்பான் பந்தம் வந்து சிறை கம்பி அந்த உலக பந்தமே வேணாம் அப்படின்னு ஊருக்கு நிறைய உபதேசம் பண்ணுறியே அந்த வசனம் சொல்லியிருப்பான் ஊருக்கு நிறைய உபதேசம் பண்ணுறேன் உன்னுடைய சொந்த விஷயம்னா உடனே இப்போ தத்துவத்தையும் வேதாந்தத்தையும் தள்ளி வச்சிடுறதா அப்படின்னு சொல்லி கேட்பான் அதெல்லாம் இல்லை எனக்கு புத்திர இப்போ இது இருக்குது அந்த புத்திர பிரியம் பானம் மகன் மேல வந்து பிரியம் இருக்குது அதை வந்து நான் வந்து விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி நீ இதை நிறுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்பேன் அப்போ ஒரு வசனம் சொல்லுவான் புலி ஆட்டை கொல்லாமல் இருந்தால் கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால் தாம்பு தவளையை விழுந்தாமல் இருந்தால் நான் நிறுத்தி விடுகிறேன்னு அதெல்லாம் நடக்காது எப்படி நடக்காதோ அது மாதிரி இது நடக்காது அப்படின்னு சொல்லி அப்படி அவருக்கு அவருக்கு எழுதப்பட்ட வசன முறமே அப்படிதான் அப்புறம் எம்ஜிஆரும் அதான் ஜீவரேகா கதாநாயகி இவர் இந்த க அவன்கிட்ட தானே அந்த திருடனை பிடிக்கிறதுக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதனால் அவர் காட்டு வழியாக சுற்றிட்டு இருப்பார் அப்போ சித்தே இருப்பார் இந்த வேலையாக இருக்கார் அப்போ வந்து காதலி வந்து இவருக்கா காத்திருப்பா அதான் மன்னருடைய மகன் காத்திருப்பா காத்திருக்கும்போது பாப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா பார்ப்பாங்க பார்க்கும்போது அவள் வந்து உலகத்தையே மறந்து இருக்கீங்கன்ற மாதிரி அவள் கிண்டலாக கேட்பாள் அப்பாவை சொல்லுவார் உலகத்தை மறந்தால் கமண்டலத்தோடு காட்டுக்கல்லவா செல்ல வேண்டும் அப்போ துறவியாக தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்போ ஒன்னே அவர் சொல்லுவார் சாமியாராக நீங்கள் போயிட்டாலும் அப்படிம்பா அப்போ இவர் சொல்லுவார் அதுலையும் அவருடைய பகுத்தறிவு கருத்து வரும் அப்போ அவர் சொல்லுவார் நான் சாமியாராக இருந்தால் நாம் ஏதோ ரகசியமாக சந்திக்க வேண்டும் என்னுடைய அந்த புறத்திற்கு மன்னருடைய மன்னருடைய அனுமதியோடு மாணவியாக உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டோம் சார் அந்த காலத்துலேயே சாமியாரங்க இதை தான் பண்ணியிருக்காங்க இன்னொன்று சாமியார் தான் நம்பி அனுமதிச்சிருவான்ல அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது வெளியே அனுப்புங்கன்னு ஒருத்தர் கேஸ் போட்டானே ஒரு சாமி அது மாதிரி அது மாதிரி அனுமதிச்சிருவாங்களே நம்பி சாமியார் தானுன்ட்டு அதை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க அதை சாமியார்னால் நம்ம இதுக்கு திருட்டு திரும்ப சந்திக்கணும் மன்னருடைய அரண்மனையோட நான் மன்னருடைய அனுமதியோடு நம்ம ஒன்று சந்திக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சூரியன் மறையும் வரை பரலோகத்தை பற்றி ஆராய்ச்சி சூரியன் மறைந்த பிறகு அப்படின்னு நிறுத்தும் அவர் எப்படி இருக்காங்க சாமியாரு அப்படின்ற விஷயத்தை அது ஒரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கடைசி சீனில் வந்து இவன்ட்ட போய் ஜெயிலில் போய் அந்த பொண்ணு வந்து கேட்கும் இதை அவங்க அப்பா சொல்லிவிட்டு போட்டு வந்துட்டார்ல நம்பியார் போய் சொல்லி அவன் திருதலை சரி இப்போ காதலி இவன் போய் நீ எப்படியாவது மன்னிப்பு கிண்ணிப்பு கேட்டு இந்த தொழிலில் விட்டுட்டு வா விட்டு அப்படின்னு சொல்லி இவளும் போய் சொல்ல போவான் அப்போ சொன்னோடனே வந்து அதுவா இதுவா உங்களை நீங்கள் வந்து என் புருஷனாச்சு அதுவா இதுவா இதுவாக எப்படியாவது சொல்லி பார்ப்போம் அப்போது ஒரு வசனம் சொல்லுவான் பெரிய சாவித்ரி சபதம் போடுகிறான் அப்படின்னு சாவித்திரி இந்த சத்தியமான காப்பாத்தினால புருஷனை அது மாதிரி அப் புருஷனை வந்து சத்தியவான் சாவித்திரி கதையில் சத்தியவானை வந்து சாக சாக விடாமல் வந்து இருந்து காப்பாத்திடுவாள் சாவித்திரி அதான் அந்த கதை அதை அவர் கிண்டலாக சொல்வான் இந்த காலத்து எமன் இழுத்த வாங்கினான் அப்படிலாம் நீ வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து அவ சொல்லி பார்த்து கேட்கலையா இந்த மா அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரியான காட்சியை பார்க்கறதுக்கே எனக்கு இதாக இருக்குது இந்த இருந்து குருடா போயிடலாம் இருக்குது காது செவிடா போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி குழம்புவா ஏங்க நீ குரடாகிற தூக்கி ஒட்டிக்கிற வேண்டியது தானே அந்த சிவபெருமானுக்கு நெற்றிகேன் அதை கூட நீ எடுத்து ஒட்டிக்கிற தானே அப்படிமா எல்லாமே உங்கள் அப்பா தானே உங்கள் அப்பாட்ட போய் பேசு அப்படின்னு நான் கடுப்பாக சொன்னதுக்கப்புறம் தான் அந்த காளி கதையெல்லாம் கிட்ட பின்னாடி போய் அவன் சொன்னதெல்லாம் அப்போ தான் ஸோ அந்த வசனமும் வந்து ஒரு முக்கியமான வசனம் கடைசி காட்சி மலை மலையேரி போகிறாங்க ஏறி போகிறாங்கல்ல ஏறி போகும்போதே வந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறான்ல அப்போ ஒரு பாட்டு நல்ல அந்த பாட்டுலேயும் இந்த படத்தில் வசனம் இல்லாமல் பாடல்களையும் வந்து ஒரு அதுலேயும் பல நுணுக்கங்கள் இருக்கும் அப்படிங்களா பாட்டுலேயும் அந்த நம்ம வந்து சொன்னோம்னா அந்த கவி காமு செரிப் ஐயா கடையும் கலைஞன் அந்த அவர் ஒரு பாட்டு இதில் எழுதியிருப்பார் அந்த மலையில் போகிற பாட்டு இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்து என்னென்னா இந்த எஸ் ஏ நடராஜன் இந்த பார்த்திபன் இந்த கல்லன் அவனும் அமுதவல்லியும் இந்த ஓடத்தில் போய்ட்டுருப்பான் அப்போ வந்து அப்போ ஒரு பாட்டு உழவும் தென்றல் காட்டினிலே ஓடம் இதே நாம் மகிழ ஊஞ்சலாடுதே சொல்லி அந்த பாட்டு அந்த பாட்டிலே இவன் வந்து கிண்டலாக தான் பேசுவான் அவகிட்ட அவள் ஒன்று சொல்ல இவன் ஒன்று சொல்ல கிண்டலாக தான் பேசுவான் அந்த பாட்டிலே அவள் சொல்லுவா உயர்ந்த மலையும் நமது அன்பின் உயர்வை காட்டுதேம்பா மலை எவ்வளோ உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அன்பு உயரமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவான் உயர்ந்த மலையும் நமது அன்பின் உயர்வை காட்டுதே உடனே இவன் கிண்டலா இதயம் அந்த மலைக்கு ஏது அன்பை காட்ட வேண்டும் மலைக்கு எதுக்கு ஏது மலைக்கு ஏது எதுவும் அது என்ன தன்பை கட்டப்பு இப்போ கடுப்பாயிருவான் மறுபடியும் ஒன்று சொல்லுவாள் தெளிந்த நீரை போல தூய காதல் கொண்டோம் நாம் கலங்க மதிலும் காணுவாய் கவனம் வைத்து பாருமாயுமே அதுலேயும் வந்து அழுக்கு இருக்கு இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிரும் பிளாக் பண்ணியே பேசியிருக்காரு என்னடா இவன் வந்து பா இது பாட்டு இது என்னடா பாட்டில் வந்து இவன் போட்டு இப்படி போட்டு உயிரை வாங்குறான்னு கடுப்பாயி குதர்க்கம் பேசி என்னை மயக்க எங்கு கட்டீரோன்னு குதர்க்கம் பேசி என்னை மயக்க எங்கு கட்டிடும் என்ன அது அதை பெண்களுடைய இயல்பு அந்த காலத்துல இப்படி தான் பாட்டு எழுதிருக்காங்க அதுலயும் மயக்கிறாங்க இந்த பொய்யை திரும்பியும் கேட்கணும்னு கூட சமீபத்தில் ஒரு பாட்டு இருக்கேன் அந்த பொய்யை மனம் விரும்பும்னு ஒரு பாட்டு அந்த அந்த மாதிரி அந்த காலத்துல சொல்கிறீங்க அந்த மாதிரி அது பொண்ணே எழுதுனது இந்த பாட்டு எழுதுனதும் ஓகே அப்போ வந்து அந்த மாதிரி வந்து குதர்க்கம் பேசி என்னை மயக்க எங்கு கட்டிடும் அடுத்து எங்கே கற்றுக்கிட்டேன் அதை குதர்க்கம் பேசுறத உனது கடைக்கன் பார்வை காட்டும் பாடம் தண்ணி பாட்டு அந்த பாட்டிலே அவ்வளவு அதே மாதிரி தான் இந்த மலைக்கு கூட்டிட்டு போவோம் பாருங்க அது ரொம்ப எனக்கு அதுதான் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லிங்கா இருக்கு அது என்ன மாதிரி இருந்திருக்கும் வாராய் பாட்டு தான் ஏது வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அது இதுதானா அந்த பாட்டை தான் கூட்டிட்டு போய் அங்க போய் மலையில தள்ளி விடுறது திட்டம் போட்டு கூட்டு போவார் அந்த பாட்டிலே அந்த வரி வருமே அவன் சொல்லுவா இதனும் ஆனந்தம் அவன் சொல்லுவான் இதனினும் ஆனந்தம் அடைந்தே இன்பம் இயற்கையில் கண்டிட வாராயின்னு கூப்பிடுவான் அவன் என்ன நினைப்பான் ஏதோ சந்தோஷம் கூப்பிடுறான்னு கொல்ல போகிற அவனு தானே தெரியும் நிலையை நீ மலை முடிவில் காணலாம் வாராயின்னு கூட்டு போவான் அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கும் இவன் வந்து இந்த தள்ளி விட்டு கொண்டுறாள் கொண்டு முடிச்ச உடனே கொண்டுட்டு இவ புருஷனை கொண்டுட்டமே என்ன இருந்தாலும் அவன் கெட்ட இருந்தான் கொஞ்சம் காதரிச்சிருக்காலை ஆமாம் அதனால் கொண்டுட்ட அவளே கொண்டுட்டா அது கொஞ்சம் வருத்தம் இருக்கும் ஃபீலிங்ஸ் ஆமாம் அந்த ஃபீலிங்ஸோடு நடந்து வந்து அப்படி ரொம்ப சோகமாக ஒரு இடத்துல படுத்து விழுந்துருவான் அப்போ வந்து இந்த பின்னணியில் பாட்டு போடுவாங்களே அது மாதிரி ஒருத்தர் அந்த பக்கமாக பாடிட்டு போகிற மாதிரி ஒரு சீனு அந்த பாட்டில் வந்து பாலை ஊற்றி பாம்பை நாம் கடிக்கத்தானே வந்திடும் அதை அடித்தால் அடிக்கத்தானே நேரிடும்ன்ற மாதிரி பாலை ஊற்றி பாம்பை நாம் வளர்த்தாலும் நம்மையே கடிக்கத்தானே வந்திடும் அதை அடிக்க அதை கம்பால் அடிக்க நேரிடுமேன்ற மாதிரி அந்த வரி வரும் சூப்பராக அந்த அந்த கம்பேர் அந்த மாதிரி அந்த பாட்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு வசனம் என்னென்னா வீரமோகன் வந்து எப்படியாவது நம்ம மகனை பிடிச்சிருவான்னு இவனுக்கு சந்தேகம் இருக்கும்ல இவன் மகன்தான் திருடன்றது ராஜகுருவுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தான் தெரியாது ஆனால் திருடனை தேடி போகிறான் தேடி போகிறான் இவன் பிடிச்சிட்டு வந்துட்டானா நம்ம மகன் தானே மாட்டுவான் அப்படின்ற அந்த பதட்டம் அவனுக்கு இருக்கும்ல இந்த பதட்டத்தை வந்து வெளியே காட்டிக்கிறாம ஆனால் வந்து திருடனை பிடிக்கிறதுக்கு அதான் முதல்ல வேள்வி கேள்விலாம் சொல்லி பார்த்தாரு அதை யாரும் கேட்கல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அரண்மனையில் ஆரம்பிக்கும் போதே அந்த ராஜகுரு எப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு சீன் அது அந்த அரண்மனை ஆரம்பிக்கும் போது உடனே வந்து ஒரு டான்ஸ் இருக்கும்ல ஒரு குரூப் டான்ஸ் பன்னர் ஒரு உட்காந்துருப்பார் பொம்பளை பிள்ளை ஆடுங்கள்ல அந்த மாதிரி ஒரு சீனு அந்த டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ராஜகுரு சொல்லுவார் இந்த நடனம்னு எவ்வளோ பெரிய கலை தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு சொல்லிட்டு பரமசிவனும் பார்வதியும் ஆடினால் பச்சை குழந்தை ஆடும் குருடர்கள் ஆடுவார்கள் மக்கள் ஆடுவார்கள் பாம்பு படம் எடுத்தாடும் அப்படி இப்படின்னு சொல்லி பாம்பு படம் எடுத்தாடும் மக்கள் அனைவரும் பரவசத்தில் ஆடுவார்கள் சொல்லி முடித்த உடனே ஒரு சிப்பாய் ஓடி இது மாதிரி சதிகாரர்களால் ஆடிப்போன ஒரு கூட்டம் வந்து இப்போ வந்து பயந்து போய் வந்திருக்குன்னு சொல்லுவான் அந்த நீ சொல்கிற ஆட்டம் பூரா கற்பனையில் ஆடின ஆட்டம் நிஜ ஆட்டம் கொள்ளையர்கள்ட்ட வந்து பாவம் பரிதாபமாகி அடி வாங்கிட்டு ஒரு கூட்டம் வந்து நிற்கிது அந்த இடத்துல அந்த வசனத்தை அப்படி பயன்படுத்திருப்பார் அதுமாதிரி அவங்க வருவாங்க வந்து நொந்து போய் என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க ராஜா கிட்ட இது மாதிரி ராஜா உங்கள் ஆட்சியில் எப்படி நடக்குதே வைக்கதே இந்த மாதிரி திருடர்கள் வந்து எங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க பல பேரை கொண்டுட்டாங்க பெண்களை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் சொல்லும்போது வந்து நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னு வாங்குவேன் நம்பியார் சொல்லுவார் சொன்ன உடனே வந்து நீங்கள் இப்படி அலட்சியம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு எடுத்து மக்களில் ஒருத்தன் சொன்ன உடனே அரச சபையில் வந்து யாரை எதிர்த்து யார் பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பான்ல கேட்ட உடனே அதை கேட்குறதுக்கு நீ யாருன்னு மக்கள்லேருந்து ஒருத்தன் கேட்பான் அதாவது அந்த ராஜா கேட்கட்டும் மந்திரி கேட்கட்டும் தளபதி கேட்கட்டும் நீ யாரும் கேட்பான்ல சாமியாக இருக்குங்க என்ன வேலை எந்த அரசாங்கத்திலையும் சாமியா இருக்கு என்ன வேலை சூப்பர் அந்த கேள்வி இன்றைக்கி வரைக்கும் நம்ம கேட்கணும் சா அரசாங்கத்தில் சாமியா இருக்கு என்ன வேலை அரசாங்கத்தில் மதத்துக்கு என்ன வேலை அப்படின்ற கேள்வி இன்ன வரைக்கும் இருக்குது அந்த கேள்வி அன்றைக்கு கேட்கணும் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி மக்கள்லேருந்து ஒருத்தன் கேட்பான் அதே மாதிரி இவன் பிடிக்க போயிடுறான் நம்ம மகனை பிடிச்சிவான் வீரம் வீரமோகன் அப்படின்ற அந்த பயத்தில் அந்த வேள்வி சொல்லி ஒன்றும் நடக்கலை அதுக்கப்புறம் வந்து அந்த அமைச்சர்கிட்ட என்ன சொல்லுவான் வீரமோகன் வந்து கரெக்டான தளபதியா அப்படின்றதே நம்ம யோசிக்கணும் அவன் பாட்டுக்கு வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வந்துவிட்டா முன்கூட்டியே போட்டு வைக்கிறது ஒருவேளை மானை கூட்டிகிட்டு வந்தால் சொல்லிடலான்றதுக்காக அப்படி தானே சொன்னான் அப்போ வந்து வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்துட்டா அப்போ மந்திரி கரெக்டாக கேட்பார் பூனையை கூட்டி வந்து நான் என்று சொன்னால் நம்புவதற்கு ஆள் இருப்பார்களா அப்படின்னு அவர் கேட்பார் கேட்ட உடனே அடுத்து நம்பியார் சொல்லுவார் இல்லை எதை வேண்டுமானாலும் நம்புவார்கள் நம்பிக்கை என்பது மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொற்று நோய் எப்படி வசன அப்படின்னு அந்த சாமியார் சொல்லுவார் நீங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்தில் பல விஷயங்களை பொறுத்திக்கிட்டே இருக்கலாம் இந்த காலத்துக்கு இல்லை எல்லா காலத்துக்கும் பொறுத்த மாதிரியான கலையை தானே கலையே வந்து மனித உணர்வுகளை வந்து இது பண்ணுறது மனித உணர்வுகள் எப்போது ஒரே மாதிரி தானே இருக்கும் வெவ்வேரமாக காலம் மற்ற சூழல் மாறலாம் ஆனால் அந்த உணர்வுகள் அப்படியே கூட வந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு வசனம் கடைசியில் அந்த அமுதவள்ளி வந்து உண்மையெல்லாம் சொல்லுவான்ல இது மாதிரி நான் தான் வந்து புருஷனை கொண்டுட்டேன் இது மாதிரி அவன் வந்து மன்னரையே கொள்ளுவதற்கு திட்டம் போட்டிருந்தான் இந்த ராஜகுருவும் திட்டம் போட்டிருந்தார் வீரமோகன் நிரபராதி இப்படின்ற விஷயத்தெல்லாம் அவள் வந்து கடைசியில் ஒரு பிரம்மாண்டமான வசனமாக பேசுவாள் அப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாள் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பலகாலம் ஏமாற்ற முடியாதும்பா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ராடு பண்ணிக்கிட்டெலாம் இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் வந்து இன்றைக்கி அது அரசியலுக்கும் பல இடத்துல புரிந்துது நீங்கள் எப்படியாவது மக்கள் தண்டிச்சிடறான் எப்படியாவது மக்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றான் எப்படியாவது வந்து இது நடந்துடும் அந்த இது சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பலகாலம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு ஒரு வசனம் பேசுவேன் அதுக்கடுத்து தான் வந்து இந்த மாதிரி அந் அப்போ தான் வந்து மன்னருக்கே தெரியும் அப்பையும் சொல்லுவான் புருஷனை கொண்டவன் நீ எல்லாம் ஒரு பேச்சா அப்படியே கொலகாரின்னு சாமியார் பேசி பார்ப்பார் அப்போ ஏதாவது ஒரு கலிகேஷனை போடணும்ல அவள் ஒன்று போட்டால் இவன் சொல்லி பார்ப்பாரு அவாதுலாம் மாட்டான் நான் வந்து சாதாரண ஆலயம் கொண்டேன் அவன் வந்து பெண்களை வந்து புழு பூச்சி போல நினச்ச ஒருத்தனை தான் கொண்டேன் பெண்ணுக்கு அன்பும் இருக்கும் வீர பண்பும் இருக்கும் என்பதை உணராத ஒருத்தனை தானே நான் கொண்டேன் அது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கணவனை வந்து மனைவி கொள்ளலாம் எப்போ கொள்ளலாம் அவன் வந்து தப்பு செஞ்சால் கொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்டிஃபை பண்ணி அந்த மாதிரி அந்த படத்தில் இது மாதிரி நிறைய வசனங்கள் இந்த படத்தில் இருக்குது அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு படத்திலும் அவருடைய வசனங்கள் வந்து ரொம்ப கருத்தாளமிக்க அரசியல் தொடர்போடு மட்டும் இல்லை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போதே சொன்னோம் இது திரைமொழி என்பது வெறுமன திரைப்படம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல இதில் பகுத்தறிவு இருக்கும் சமூகநீதி இருக்கும் மொழி இருக்கும் இலக்கியம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னோம்ல எல்லா வசனங்களும் இருக்கும் அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம் ஒரு ஒரு படத்துலயும் ஒரு ஒரு புது இன்ஃபர்மேஷன் ஒரு புது விதமான ஒரு அரசியல் எப்படி புகுத்தி ரொம்ப கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு படத்தோட சந்திக்க சுவாரஸ்யமான படத்தை பாக்கணும் கலைஞரின் திரைமொழி நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது வணக்கம்